ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல்ஃபா யோகம். நான் உங்கள் ஷியாம். டைம் ட்ராவல் பாசிபிளா? டைம் ட்ராவல் உண்மையா பொய்யா? இந்த உலகத்தில் இதுவரைக்கும் ஒரு டைம் ட்ராவலராச்சும் இருந்திருக்காங்களா? அப்படியே இருந்திருந்தாலும் அவர் சொன்னது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ? ஒருவேளை அவர் உண்மை சொல்லியிருந்தா அவர் டைம் ட்ராவல் பண்ணி வந்த மிஷன் எந்த மாதிரி இருந்திருக்கும்? அந்த டைம் ட்ராவலர்ஸ்க்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணணும்னு இருந்துச்சோ. அந்த ரூல்ஸ் அவங்க பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு டேஞ்சர் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 21st century ஆரம்பத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னா ஜான் டிட்டோர். அந்த ஸ்டோரியில் ஜான் டிட்டோருங்கிறவர் ஒரு அமெரிக்கன் ஆர்மி டைம் டிராவலராகவும் அவர் 2036லேருந்து 1998க்கு டைம் டிராவல் பண்ணி வந்து அமெரிக்கன் பேஸ்குள்ளார போயிட்டு அந்த பேஸில் இருக்க ஆர்மி சீஃப் கிட்ட 2004ல உலகம் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது, இந்தந்த வருஷத்தில் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கு அமெரிக்கா தயாராக இருந்துக்கணும், நான் டைம் ட்ராவல் செஞ்சு வந்த மிஷினோட டிசைன் இதெல்லாம் தான் சொல்லிட்டு மறைஞ்சிட்டதாகவும், இந்த மிஷினை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு இன்னும் 38 இயர்ஸ் ஆகும்ட்டு அவர் மறையறக்கு முன்னாடி சொல்லிட்டு போனதாகவும் ஒரு ஸ்டோரி ரொம்ப பிரபலமாக இருக்குது. அந்த ஸ்டோரி உண்மையாக இருந்துச்சுன்னா ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை மீறி அவர் எப்படி டைம் ட்ராவல் செஞ்சுருக்க முடியுங்கிறது நம்ம பார்க்கலாம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸில் இருக்க 3 டைமென்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒன்று என்னன்னா ஹைட், இன்னொன்று லென்த், இன்னொன்று பிரெத். ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா இந்த 3 டைமென்ஷன் கூட சேர்த்து இன்னொரு புதுசாக ஒரு டைமென்ஷன் கொண்டு வராரு, அதாவது டைம். இந்த டைம் வந்துட்டு இந்த ஹைட்டு லென்த்து பிரெத்துக்கு டைரக்ஷன் தரதாகவும் இந்த டைம் வந்துட்டு கிராவிட்டினால் பெண்ட் பண்ண முடியுங்கிறது தான் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டைட்டேரியஸில் இருக்கிற பிளாக் ஹோல் கிட்ட நம்ம போனோம்னா டைம் வந்துட்டு 50 மடங்கு ஸ்பீடில் தான் ஓடும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த பிளாக் ஹோலில் 40 லட்சம் சன்னோட மாஸ் இருக்குது. ஸோ அந்த 40 லட்சம் சன்னோட மாஸ் வந்துட்டு கிராவிட்டியோட ஃபோர்ஸை பல மடங்கு ஜாஸ்தி பண்ணிவிடும். இந்த கிராவிட்டி வந்து டைமை பெண்ட் பண்ணுறனால டைம் வந்து ஆஃப் த ஸ்பீடில் ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. சகிட்டேரியஸோட எக்ஸாம்பிள் மூலிமா டைம் எப்படி ஸ்லோ ஆகுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது டைம் எப்படி ஸ்பீட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு, டைம் ஒரு ரிலேட்டிவ் காம்பனண்ட், அதாவது டைம் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஒவ்வொருத்தங்க என்னென்ன ஸ்பீடில் மூவ் பண்ணுறாங்களோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஸ்பீடில் தான் அந்த டைம் உணருவாங்கன்னு தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. ஸோ டைமை ஸ்பீட் பண்ணுறக்கு என்ன பண்ணணும்னா லைட்டோட ஸ்பீடில் நம்ம மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரெயினில் இருக்கீங்க, அந்த ட்ரெயினில் ஒரு வருஷம் ஃபுல்லாக லைட்டோட ஸ்பீடில் நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரெயினுக்கு வெளியே இருக்கிறாங்க ஒரு வருஷம் கடந்து வெளியே வந்திருக்கும் போது அந்த ட்ரெயின்லேருந்து நீங்கள் ஒரு வருஷம் கழித்து இறங்கும் போது நீங்கள் 234 இயர்ஸ் முன்னாடி போயிடுவீங்க. இப்போ நீங்களும் ஒரு டைம் ட்ராவலர் தானே. ஸோ லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியுங்கிறது ஐன்ஸ்டீனோட இன்னொரு கூற்று. ஜான் டிட்டோர் எப்படி டைமை வந்துட்டு பெண்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்க்கும்போது அவர் தந்துட்டு போன டிசைனாக சொல்லப்படுற அந்த டிசைனில் C204 டைம் மிஷினில் 2 மைக்ரோ சிங்குலாரிட்டி சிப் இருந்துச்சு. அந்த சிப்பு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கிராவிட்டியை பெண்ட் பண்ணதாகவும் அந்த ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னா 60 இயர்ஸ் தான் பின்னாடியும் முன்னாடியும் போக முடியும்ன்ட்டு அந்த டிசைனில் போட்டிருந்துச்சு. டைம் ட்ராவல் பண்ணுறத விட ஒருத்தன் டைம் ட்ராவலர்னு தன்னை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல. ஒருவேளை ஃபியூச்சரில் நடக்க போகிற ப்ரெடிக்ஷன்ஸை வந்து ஜான் டிட்டோர் அப்போவே சொல்லியிருக்கலாம். 2011ல் இந்தியா தான் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் 1998லேயே அவர் சொல்லியிருக்கலாம். இன்னும் ஃபியூச்சர்லேருந்து ஒரு டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கலாம், ஜெனெட்டிக் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லா வீடும் ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. உங்களையே கூட ஒரு ரவுண்ட் அந்த டைம் ட்ராவல் மிஷினில் கூப்பிட்டு போயிருந்தால் நீங்கள் நம்பியிருப்பீங்க. 2009ல் உலகத்தோட தலைசிறந்த விஞ்ஞானியான ஸ்டீஃபன் ஹாக்கின் அவர்கள் டைம் ட்ராவல் வந்துட்டு உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் ஒரு சின்ன ரூல்ஸ் டிஃபர் ஆகுது. அது என்னென்னா இந்த பார்ட்டி டைம் ட்ராவலருக்கான பார்ட்டி இல்லை, அந்த பார்ட்டி 7 to 10 o'clock. 10 o'clock முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் இன்விடேஷன் அனுப்புறாரு. அவர் என்ன எண்ணத்தோடு அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சார்னா ஒருவேளை டைம் ட்ராவலுங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த பார்ட்டி நடக்க போகிறது தெரிஞ்சிட்டு ஃபியூச்சர்லேருந்து யாராச்சும் ஒருத்தங்க டைம் ட்ராவல் பண்ணி இந்த பார்ட்டியில் பங்கேற்றிருக்கலாம்ல, இதுதான் அவரோட எண்ணம். இந்த நாள் வரைக்கும் அந்த பார்ட்டியில் யாரும் பங்கேற்றதா கூற்று கிடையாது. ஏன் ஸ்டீஃபன் ஹாக்கின் அவர் ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டியில் எந்த ஒரு டைம் ட்ராவலரும் பங்கேற்கல? ஒருவேளை டைம் ட்ராவல் வந்திருக்கலாமோ, லேட்டாக வந்திருக்கலாமோ, இல்லை வந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கின் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு இதை நம்ம சீக்கிரம்
சீக்ரெட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாமோ, இல்லை டைம் ட்ராவலரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் டைம் மிஷின் யூஸ் பண்ணி பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குதோ. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஒரு டைம் ட்ராவலர் சில ரூல்ஸை பிரேக் பண்ணால் அவர் மிகப்பெரிய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த மாதிரி ஆபத்துன்னு உங்களுக்கு விளக்கறக்காக ஒரு சின்ன ஒரு பாரடாக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். இங்கிலீஷில் கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்ன்ட்டு அதை சொல்லுவாங்க. கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ்னால் சிம்பிளாக சொல்லணும், ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட தாத்தா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே அந்த பையன்கிட்ட உன் தாத்தா காலேஜ் டேஸில் அச்சஸில் உன்ன மாதிரியே இருப்பாருன்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த பையன் பெரியவனானோன்னு டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறான். டைம் மிஷின் கண்டுபிடிச்சோன்னு முதல் விஷயம் என்ன பண்ணுறான்னா, என் தாத்தாவை நான் போய் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது, அவரோட காலேஜ் டேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் காலேஜ் படித்த இயரை வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அந்த இயருக்கு டைம் மிஷின் எடுத்துகிட்டு போகிறான். போனவன் அங்கே ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த தாத்தாவோட காலேஜுக்கு போயிட்டுருக்கான். போகிற வழியில் தெரியாதத்தனமாக ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஆக்சிடென்ட் பண்ணும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆள் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அந்த ஆள் யாருன்ட்டு போயிட்டு அவன் பார்க்கும்போது அந்த ஆள் தான் அவனோட தாத்தா. அந்த சமயத்தில் அவன் தாத்தா கல்யாணமும் ஆகலை. கல்யாணம் ஆகலைன்னா இவனோட அப்பா பிறந்திருக்க முன்னாடி, இவங்க அப்பா பிறக்கலைன்னா இவன் பிறந்திருக்க முடியாது. ஸோ அந்த காரேத்தி கொன்னவன் யார், இவனுக்கு என்னாச்சு, இதுதான் பாரடாக்ஸ். விடை தெரியாத ஒரு கேள்வி தான் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் யாரும் டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களோ உலகத்தில், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் சால்வ் பண்ணும். ஒன்று, கிராவிட்டி யூஸ் பண்ணி டைமை பெண்ட் பண்ணும், இல்லைன்னா லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். இந்த உலகத்துலேயே இந்த செகண்ட் யார் ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க? ஆஸ்ட்ரோனட்ஸ். ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஆஸ்ட்ரோனட் ரெண்டு ட்வின்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்வின் உலகத்தில் ட்ரக் டிரைவராக இருக்கார், இன்னொரு ட்வின் வந்துட்டு ராக்கெட்டில் ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ட்ரக் டிரைவராக இருக்க ட்வின் வந்துட்டு இயல்பாக வயசாகிடுவார், ஆனால் அந்த ஆஸ்ட்ரோனட் வந்துட்டு வயசாகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஆஸ்ட்ரோனட் தான் வந்துட்டு டைம் ட்ராவலருன்ட்டு சொல்ல முடியாது, ஆனால் டைம் ட்ராவலருக்கு ஈக்குவலண்ட்டான ஒருத்தங்களை ஆஸ்ட்ரோனட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை ஜான் டிட்டோர் ஸ்டோரியில் வர மாதிரி 2036 ஏதாச்சும் ஒரு சயின்டிஸ்ட் டைம் மிஷின் கண்டுபிடிச்சாலோ, இல்லை டைம் ட்ராவல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது நீங்கள் கூட ஃபியூச்சரில் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிங்கனாலோ, உங்கள் டைம் மிஷின் யூஸ் பண்ணி June 28, 2009 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணுங்கள். அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்காக ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பார்ட்டி முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் 2020 வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் பேரை தான் நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.